அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக்ல நம்ம ஏற்கனவே மூணு வீடியோஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல நெக்ஸ்ட் வீடியோ தான் இது, சரிங்களா? இதுல வந்து விளையாட்டுல பழந்தமிழர்கள் பத்தி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியத்துல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து விளையாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது தொல்காப்பியர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தலாம். தொல்காப்பியர் வந்து எட்டு வகையான மெய்ப்பாடுகள் பத்தி கொடுத்துருக்காரு, ஓகேவா? மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னா பாடி லாங்குவேஜ்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் வந்து மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எட்டு வகையான ஒரு நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு எட்டு வகையான விஷயங்களும் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து சோகம், அந்த மாதிரி ஒரு எட்டு வகையான மெய்ப்பாடுகள் அவர் கொடுத்துருக்காரு. அதுல ஒன்னா என்ன இருக்கு அப்படின்னா உவகை அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? எட்டு வகை மெய்ப்பாடுகளை தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, அதுல ஒரு மெய்ப்பாடு தான் உவகை, சரியா? அந்த உவகை உருவாகிறதுக்கு நாலு காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அந்த நாலு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம், புலன், புணர்வு, விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஓகேவா? உவகை தோன்றதுக்கு நாலு காரணம் செல்வம், புலன், உணர்வு, விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேவா? அந்த உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ மகிழ்ச்சி தோன்றதுக்கு நாலு காரணம் இருக்கு, அதுல ஒன்னு விளையாட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? செல்வம்னா பொருள், புலன்னா ஐம்புலன், புணர்வு அப்படின்னா உடல் உணர்வு, உடல் உறவு, அதுக்கப்புறம் விளையாட்டு அப்படின்னா ஆடி மகிழ்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது உவகை தோன்றதுக்கு இருக்கிற நாலு வகை காரணங்கள்ல விளையாட்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது அறம் இல்லை அப்படின்னு சொல்லி நற்றிணையில வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது, இளையோர் இல்லிடத்து இற்றெறிந்திருத்தல், அரணும் மன்றே ஆக்கமும் தேய்ம் என குறுநுரை சுமந்து நறுமலர் உந்தி பொங்கி வரு புதுநீர் நெஞ்சு உண ஆடுகம் வல்லிதின் வணங்கி சொல்லுணர் பெறினே செல்க என விடுனல் மண்கொள்ளோ எல் உமிழ்ந்து உறவு உறும் உரரும் அறையிருள் நடுநாள் கொடி நுடர்ந்து இளங்கின மின்னி ஆடு மழை இருத்தன்று அவர் கோடு உயர் குன்றே அப்படின்னு சொல்லி நற்றிணையில ஒரு பாட்டு இருக்கு. இது யாரோட கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழி கூற்று. பாடினது யாரு அப்படின்னா பிரான் சாத்தனார், குறிஞ்சி திணை, சரிங்களா? குறிஞ்சி திணைனா என்னது, மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து விளையாடு ஆயமோடு அப்படின்னு சொன்ன ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓரை அப்படின்றது ஒரு விளையாட்டு. ஓரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளி எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு விளையாட்ட நீ தோழியோட விளையாடாம இளையோர் அப்படின்னா என்ன, ஒரு இள வயது உடையவர், இல் அப்படின்னா இல்லம், வீடு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ விளையாடாம வீட்டுக்குள்ளேயே இற்றெறிந்திருத்தல் அப்படின்னா சிறையில் இருத்தல் மாதிரி அடங்கி இருத்தல், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அரணும் அன்றே, அன்றேனா இல்லை அப்படின்னு அர்த்தம், அரணும் கிடையாது. ஆக்கமும் தேய்ம், ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உடல் வலிமை அப்படின்னு சொல்றாங்க, உடல் வலிமையும் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு, ஓகேவா? குறுநுரை சுமந்து நறுமலர் உந்தி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா குட்டி குட்டியா நுரைகளை சுமந்துக்கிட்டு நல்ல மலர் வாசனைகள் எல்லாம் வந்து மலர் வாசனை மிக்க மலர்கள் எல்லாம் தள்ளிட்டு வர பொங்கி வருகின்ற புதுநீர், அதாவது ஆத்துல வர வெள்ளம், ஓகேவா? அத மனசுல நினைக்காம வள்ளிதின் வணங்கி சொல்லுணர் பெறினே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போயிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்க என விடுனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா, மண் கொள்ளோ அப்படின்னா மனசுல நினைக்கிறியா அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்து எல்லுமிழ்ந்து உறவுறும் உரரும் அறையிருள் நடுநாள், அதாவது நல்ல எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நல்ல வெளிச்சத்தை விடுற சவுண்டு கொடுக்கற ஒரு நடுநிசி நாளில் கொடிநுடங்கு இளங்கின மின்னி ஆடு மழை இருத்தன்று அவர் கோடு உயர் குன்றே அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹைட்டா இருக்கிறது அப்படின்னு தமிழ் அர்த்தம், ஓகேவா? கோடு உயர் குன்றே, மலையை ஒப்ப ஒரு அழகான குன்று நாட்டோட தலைவர் இருக்காருல, அங்க வந்து நல்ல மழை பெய்யுது, அது மட்டும் இல்லாம இடியும் மின்னலும் அடிக்குது, அந்த மழையில வந்து என்ன ஆத்துல வெள்ளம் வருது, ஓகேவா? அந்த வெள்ளத்துல என்ன வருது, நல்ல குறுநுரை வருது, அது மட்டும் இல்லாம நறுமலர்கள் எல்லாம் வருது. அப்படி வர ஆத்து வெள்ளத்துல போயிட்டு ஃப்ரெண்டு கூட வந்து ஓரை விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா உங்க அம்மா என்ன விட்டுருவா போறாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க அப்படின்னு நீ மனசுல
நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, தோழி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, தலைவன் வந்து தோழியை பாக்குறதுக்காக என்ன பண்றாரு, வராரு, வந்து அவங்க வீட்டு பக்கத்துல என்ன பண்றாரு, நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க, போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தலைவியோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பெண் என்ன பண்றாங்க, சிறையில இருக்காங்க. ஓகேவா, ஆனா தலைவன் வந்து அவங்க ஓரையாட பேல ஃப்ரெண்டு கூட வரும்பொழுது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. ஆனா தலைவிக்கு வெளியில வர முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த தலைவனுக்கு சொல்லணும்ல, அதனால இந்த தோழி என்ன சொல்றாங்க, நம்ம போகணும்னு சொன்னா மட்டும் உங்க அம்மா என்ன விட்டுருவா போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, தலைவன் மறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு கேட்கணும் அப்படின்னு தோழி வந்து என்ன பண்ணுவாங்க, சவுண்டா பொங்கி வருது வெள்ளம், அதனால நம்ம ஃப்ரெண்டு கூட போய் என்ன பண்ணலாம், ஓர விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன நினைப்பா, அவங்க அம்மா கேட்டவனா சொல்லு, குடுக்கவா போற, உடவா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம், சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, நான் வந்து இந்த பாட்டோட அந்த இதை வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல உங்களுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் இதோட பாடினது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரான் சாத்தனார். திணை வந்து குறிஞ்சி, கூற்று வந்து யாரோடது அப்படின்னா தோழியோட கூற்று. ஓகேவா, இதுல வந்து நம்மளுக்கு ஒரு மூணு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, மலை மலை சார்ந்த இடம் தான் குறிஞ்சி நிலத்துல இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க நடுநிசி அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாங்கல்ல, அதை வந்து நடு யாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, யாமம் அப்படின்னா என்ன டைம்னா, நைட்டு 10 மணி